ஒரு நாள் ஒரு இளைஞன் ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு போயிட்டே இருந்தான. அப்ப அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துதான். நம்மளுக்கு எல்லாம் இப்ப மதியம் சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துதான். அவன் பக்கத்துல அப்படியே நடந்து போகும்போது ஒரு மரம் காய் கனிக்கும்ல, அதுல நிறைய கனிகள் இருந்துதான். அது மரத்து மேல ஏறி எடுக்க போனப்ப ஒரு கிளை, அவன் அந்த ஒரு கிளை மேல நடந்தானா, நடந்த உடனே அந்த கிளை சப்புன்னு விழுந்துருச்சா. அதுக்கப்புறம் கீழே விழுந்த உடனே இன்னொரு கிளை இருந்துதான், அதை பிடிச்சானா. பிடிச்சிக்கிட்டு ஒரு இளைஞராச்சு முதியவர் அந்த வழியே வந்துட்டே இருந்தாராம். முதியவரே முதியவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னானா அந்த இளைஞர். சொன்ன உடனே புதியவரில் இப்படி ஒரு கல் எடுத்து இப்படி அவனை அடிச்சாங்களாம். முதியவரே அவனை உதவி தானே செய்ய சொன்ன அப்படின்னு சொன்னானா. சொன்னாலும் திருப்பி ஒரு கல் எடுத்து அடிச்சானா, அடிச்சாங்களா முதியவர் அந்த இளைஞனா. திருப்பி முதியவர் என்ன கீழே வந்தோடனே அவங்களை என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி முதியவர் இன்னொரு கல் எடுத்து அடிச்சாராம். அடிச்ச உடனே அவங்க உடனே படப்படப்படப்படன்ட்டு இறங்கி வந்து, முதியவரே உங்களை உதவிதான செய்ய சொன்னேன், ஏன்ட கல்லால மூணு தடவை அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு கேட்டானா. கேட்ட உடனே இளைஞனே, நான் உனக்கு கல்லடிச்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு ஒரு ஐடியா வந்து, ஐயோ இந்த முதியவர் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காது, ஏதாவது ஒன்று யோசிக்கணுமே அப்படின்ட்டு யோசிச்சல்ல முதியவர் சொன்னாராம். யோசிச்சல்ல அதே மாதிரிதான் நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சல்ல, மேலே இருக்கும்போது உன கழுத்துக்கு அடிக்கிறப்ப அதே தான். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நாமளும் நல்லா இருக்கலாம், அவங்களுக்கும் நல்லா இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி.